हेलो फ्रेंड्स, वेलकम टू मै चैनल कन्याकुमारी स्पेशल। नम्बर अनेक फे नाटकोली स्पेशल और 1.5 किलो अलव कोली एडुत्तु वंदोम। अदुल वंदु रेंडु पंगा पंगु पिरिच्चु वच्चिरुक्केन। इदु वंदु 65-க்கு, इदु वंदु कोळंबुक्कु। अदु वंदु उप्पु मंजप्पुडी पोट्टु नल्ला क्लीन पण्णिट्टु अदुक्कप्पुरम तैर्ल ऊरा वच्चिरुक्केन। 65-க்குள்ளத மசாலா அப்புறமா சேர்த்துக்கணும். இது வந்து குழம்புக்கானது. இதில் இதுலேயும் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு புளிஞ்சு சேர்த்துருக்கேன். ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக வித்து உள்ளே விழுந்துருச்சு, அதான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இதுலேயும் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதுலேயும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிரில் வந்து 1 மணி நேரமாவது ஊறணும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாகும் சிக்கன். நார்மல் சிக்கனை விட நாட்டுக்கோழி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். குழம்புக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். குழம்புக்கானது அப்படியே இருந்து ஊறட்டும். இது வந்து 65-க்குள்ளதை வந்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் வந்து 65 மசாலா வந்து 4-5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ பக்கத்தில் வரும் சிக்கன். அதுக்கு வந்து இதே போதும். நான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். மசாலா வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, அதனால் காரம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இதில் உப்பு எல்லாமே இருக்கும். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். மசாலா அளவெல்லாம் தேவையில்லை, சும்மா பெரட்டு எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி இருந்தாலே ஓகே தான். இப்போது குழம்புக்கு வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 5 காஞ்ச வத்தல் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எப்போவுமே மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வத்தல் வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு தேங்காய் சேர்த்து வறுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியமாக திக்காக வரும். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு முழு மல்லி சேர்த்துக்கணும். இதுவுமே நல்லா வறுபடணும். முதல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கரிஞ்சிரும். அதுக்காக தான் தேங்காய் வறுபட்டதுக்கு அப்புறமா சேர்க்குறது. 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். மல்லியுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் அவ்வளோவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா சோம்பு ஜீரகம் ரெண்டுமே சீக்கிரமாக வறுபட்டுரும், கருகிடக்கூடாது, டேஸ்ட்டே மாறிடும். இப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா இதோட அந்த சுருக்குன்னு இருக்கிற காரம் வந்து கம்மியாயிரும். இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் குக்கரில். 1/2 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சூப்பராக வரும். 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அதுவும் எண்ணெயில் சேர்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கலர் சூப்பராக நல்ல பிரைட்டாக வரும், அதுக்காக. இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா அந்த எண்ணெயில் சேர்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஊறிடுச்சு, ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலையே நல்லா சுண்டி வரணும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 10 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் விட்டுறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து விசில் போட்டுற வேண்டியதுதான். நான் வந்து 2 கப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ரைஸுக்கு பண்ணுறதுனால, இப்போ வேறு ஏதாவது டிஃபனுக்கு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கோங்க, அப்போ நான் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இதுவுமே மசாலாலாம் ஊறி சூப்பராக இருந்துச்சு. இந்த 65 மசாலா வந்து வீட்டிலே பண்ணது தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நார்மலாக நாட்டுக்கோழி எடுத்தால் குழம்பு மட்டும்தான் வைப்போம், பொரிக்கிறதில்ல, ஹார்டாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இனி வந்து பிராய்லர் சிக்கனே எடுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பெரிய சாக்லேட்டை நிறைய வாங்கி அரிச்சு பொடி பொடியாக அரிச்சு கேக்குங்க மேலே போட்டு கொடுத்தா பிள்ளைக்கு போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். என்னது போட்டு பிசைஞ்சிட்ருக்க? க்ரீம் அப்படி தனியாக சாப்பிடுவாங்களா? பசைக்கணுமா? சிக்கன் தங்கணுமா? சிக்கன் அடுப்பில் தானே கிடந்து காயுது பாருங்க. காயுதா? அதுக்கு அது என்ன தண்ணி தானே? தண்ணி தானேம்மா? எதுமா? சிக்கன் தானேம்மா? ஆமாம்மா. இல்லைம்மா. பிரியம்மா எங்கே எடுத்தியோ அங்கே கொண்டு வச்சிரு. ஒரு பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. என்னம்மா போதுமா? ஹலோ, ஒரு சைடு நல்லா வேகலை, வந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும். வேகட்டும். குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. நான் ஒரு 3 விசில் மட்டும் போட்டு எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் இப்போ வேக வச்ச சிக்கனை சேர்த்துட்டேன். இதெல்லாம் தான் சேர்த்துக்கணுங்கிறது இல்லை. அந்த எண்ணெய் எப்படியுமே வேஸ்ட்டு தான், செக்கு எண்ணெய் தான், அதனால் ஒன்றும் இல்லை. அதிகமாக யூஸ் பண்ணாலும் இதுவும் இல்லை. நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இது வந்து நான்ஸ்டிக் கடாயில் எண்ணெய் ஒட்டாது, அதனால தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. எண்ணெய் அந்த அளவுக்கு ரொம்பலாம் சேர்க்கலை. காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிட்டதே இந்த கலருக்காக தான். கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, எங்களுக்கு போதும். இப்போ இதில் தேவையான உப்பு மட்டும் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதுதான்.
அதேமாதிரி இது வரைக்குமே இதில் கரம் மசாலா சிக்கன் மசாலா எதுவுமே சேர்க்கலை. இல்லை ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே வீட்டில் பண்ண மசாலா தான். நீங்கள் கடையில் உள்ள மசாலா சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வராது. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் பட்டை வந்து எடுக்கிற அதே அளவுக்கு பாதி அளவுக்கு கிராம்பும் ஏலக்காவும் எடுத்து அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இனி கொதிச்சு கொஞ்சம் வத்தணும். எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு அதான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கொஞ்சம் வத்துறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீ போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். நார்மலாக வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க மாட்டாங்க, திட்டு திட்டாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் நாட்டுக்கோழி குழம்பு கொதித்து வத்தினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் போல். மீடியம் ஃப்ளேமோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, சூப்பராக வரும். குழம்போட கலரே பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். மணக்க மணக்க சூப்பராக ரெடியாக இருக்குது. குழம்பும் அப்படி தான், நாட்டுக்கோழி 65 செம சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மேகி ஆம்லெட் ரெசிபி. இப்போ தான் ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணி முடித்தேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.